ஒருவருக்கு எப்படி உணவு தர வேண்டும் என்று தெரிந்து கொள்வதன் மூலம் நாம் பக்குவம் பெறுகிறோம். அந்த பக்குவத்தை நமக்கு வழங்க வந்த அருளாளர்கள் வரிசையில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் தான் அருணகிரிநாத சாமிகள். அவர் அருளிய கந்தர் அலங்காரம், அதில் ஒரு விஷயம் சொல்றார், அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முருகப்பெருமான் எப்பேற்பட்டவர்னு அவர் சொல்லுகிறார். அவர் முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கினவங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் உண்டா, திரும்ப திரும்ப பிறக்க மாட்டாங்களா, முடியா பிறவி கடலில் புகார், அவங்களுக்கு வறுமையே வராது, மிடியார்படியில் விதனப்படார், வெற்றி வேர் பெருமாள், அடியார்க்கு நல்ல பெருமாள். இறைவனுடைய குணம் இது, அடியார்க்கு நல்ல பெருமாள், அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள். அது என்னது? அடியார்க்கு நல்ல பெருமாள். அப்ப இறைவனுக்கு தெரியுமா இவன் நம்ம கட்சிக்காரன் எதிர்கட்சிக்காரன், அவனுக்கு உதவக்கூடாதுலாம் தெரியுமா? தெரியாது. ஆனால் இப்ப இந்த ஒலிபெருக்கி இருக்கு, நான் இதுல இருந்து உங்ககிட்ட பேசணும்னா, ஏன் குரல் உங்களுக்கு கேட்கணும்னா, நான் செய்ய வேண்டிய குறைந்தபட்ச வேலை என்ன? இந்த ஒலிபெருக்கி முன்னாலே வந்து நிற்பது அல்லது அமர்வது. அதுபோல் இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கணும்னா இந்த கருவி கூட என்ன ஒரு கண்டிஷன் வச்சிருக்கு, என் பக்கத்துல வா, உன் குரலை வெளிப்படுத்துறேன். கடவுளும் அதே கண்டிஷன் தான், என்கிட்ட வா, உன்னை பார்த்துக்கிறேன், நம்ம கிட்ட தான் போக மாட்டேங்கிறோம். திருநாவுக்கரசர் சொல்றார், சலம் இளன் சங்கரன், சிவனுக்கு வேற்றுமைகளே கிடையாது, சலம் இளன் சங்கரன், சார்ந்தவர்க்கு அல்லால் நலம் இளன். அவன் நன்மை கிடைக்கணும்னா அவனை சார்ணும். இதுதான் அபிராமி பட்டர் சொல்லுகிறார், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள். என்ன காரணம்? அவளை அணுகினால்தான் அது கிடைக்கும். நீங்க எல்லா கதவையும் ஜன்னலையும் இருக்க பூட்டிக்கிட்டு ஊரே புழுக்கமா இருக்குன்னு ஊட்டியில போய் மார்கழி மாசத்துல சொன்னா ஒத்துக்க முடியாது. அதுபோல் இறைவன் நம்மை அணுகுவதற்கான எல்லா வாசல்களையும் நம்முடைய அகங்காரத்தால், மமகாரத்தால், ஆணவத்தால், மாயையால் அடைத்து விடுவோமேயானால், இறைவன் நம்மை அணுகுவதற்கான வாசலை திறக்கிற வரையில் அவனுடைய அருள் வந்து நம்மை வந்து சேராது. எங்க குருநாதர் ஈஷா யோக நிறுவனர் சத்குரு அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு சில யோக பயிற்சிகளை தருகிறோம், அது எதுக்குன்னா நீ எங்க கூட டியூன்ல இருக்கிறதுக்கு. நீங்க ஒரு அலைவரிசைக்குள்ள போனாதான் அந்த பாட்டு உங்களுக்கு கேட்கும். ஒரு ரேடியோவுக்கே நீங்க உங்க டியூன் பண்ண வேண்டியது, கார்ல போறீங்க ஏதோ ஒரு பாட்டு கேட்குது, உங்க ரேடியோவில் வரணும்னு நினைச்சா டியூன் ஆகணும், நாம் டியூன் ஆகணும், உங்கள் குருவோடு நாம டியூன் ஆகணும், இறைவனோடு டியூன் ஆகணும்னா, தடுங்கோள் மனத்தை, விடுங்கோள் வெகுளியை, தானம் என்றும் விடுங்கோள், இருந்தபடி இருங்கோள். நம்ம கந்தரலங்கார 104 107 பாட்டில் எது ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த நாலு விஷயம் ஞாபகம் இருந்தால் போறோம். தடுங்கோள் மனத்தை, விடுங்கோள் வெகுளியை, தானம் என்றும் விடுங்கோள், இருந்தபடி இருங்கோள். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? எழு பாரும் உய்ய கொடுங்கோப சுருடன் குன்றம் திறக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தாமே உமக்கு வெளிப்படும். இறைவனுடைய அருள் தாமாக நமக்கு வெளிப்படும். நான் இப்ப சொன்ன மாதிரி வாழ்க்கை அனுபவங்கள் வழியாகவே இறைவன் தன்னுடைய இருப்பை உணர்த்தி கொண்டே இருக்கிறான். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்தான், முட்டைக்குள் கோழி வைத்தான், வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பெயர் உலகில் இறைவன். தென்னையிழ நீருக்குள்ளே தேங்கிய ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இந்த தேங்காய் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. கண்ணதாசன் சொன்னாரே, இந்த தேங்காய் அவர் கொடுத்தது யாரு? சிவபாக்கியர் தான் கொடுத்தார். செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுளே அமர்ந்து கோயில் கொண்டனன், ஐயன் வந்து என்னுளே அமர்ந்து கோயில் கொண்ட பின் வையகத்து மாந்திரமும் வாய் திறப்பதில்லை என்னார். அப்ப இந்த உள்ள அனுபவத்தில் இறைவனை உணர்ந்தவர்கள் எல்லா இடத்திலேயும் இறைவனை தரிசிப்பார்கள். தனக்குள் அறுமுக செவ்வாயாகிய முருகப்பெருமானை தரிசித்து அவனை உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கண்டதோடு இல்லாமல் அவனை குருவாகவும் கண்டவன் அருணகிரிநாத பெருமான் ஆதலினாலே அவருடைய வாக்கு
தெய்வ வாக்கு அருணகிரிநாத சாமிகள் அருளிய பணுவல்களின் வழியாக நாம் பரம்பொருளை உணர்ந்து இகவர சௌபாக்கியங்களை பெறுவோமாக என்று பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி செலுத்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களை புலப்படுத்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.